தமிழ் தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்குகிறது. வரவேற்பு வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு எடப்பாடி நகராட்சி திடலில் நிறைவேற அடிக்கல் நாட்டி வைத்து முடிவற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு நலத்திட்ட உறுதிகளை வழங்கு சார்பில் வருக வருக என் வரவேற்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய அனைத்து கூட்டுறவு சங்க நிர்வாகிகளையும் அரசு உயர் அலுவலர்களையும் முன்னாள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதி அனைவரும் ஊடகத்துறை நண்பர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியில் தான் ஏழாவது ஊதிய குழுவின் அடிப்படையிலே சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். ஊதியத்தை உயர்த்தி வழங்கப்படுகின்றது. அதற்கு மட்டும் 14,817 கோடி ஒரு வருடத்திற்கு தருகிறோம். இன்றைக்கு 100 ரூபாய் வருமானம் வருது என்று சொன்னால் மத்திய அரசிலிருந்து 31 ரூபாய் பல்வேறு திட்டங்கள் செய்வதற்காக ஒதுக்கீடு செய்கிறாங்க. மீதி 69% மாநில வருவாய் வருது. மாநிலத்திலிருந்து நீங்கள் கொடுக்கின்ற வரியின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு வரிவிப்பின் மூலமாக அரசுக்கு 69% மாநில வருவாய் 69% மத்தியிலிருந்து பல்வேறு திட்டங்களுக்கு செயல்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 31% ஆக 100%. இந்த 69% மாநிலத்திலிருந்து பெறப்படுகின்ற இந்த 69% வருவாயில 61% அரசு ஊழியர்களுக்காக வழங்கப்படுகிறது. பென்ஷன் சம்பளத்துக்கு மட்டும் 61% வழங்கிட்டு இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 13 லட்சம் பேர் அரசு அலுவலில் பணிபுரிகிறாங்க. எல்லா அரசு ஊழியர்களும் சேர்த்து சத்தமாக கூட அதை இன்க்ளூட் பண்ணி கூட பாத்தீங்கன்னா 13 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக பணியாற்றி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 8 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 8 கோடி பேர்ல 13 லட்சம் பேருக்கு 61% வருவாயை செலவழிக்கிறோம். மீதி கிட்டத்தட்ட 8%, 69%-ல் 8% தான் கிட்டத்தட்ட 7,87,000 பேருக்கு தரும். 7,87,000 பேருக்கு தரும். இந்த 8% தான். அந்த 8% ஏற்கனவே பல்வேறு திட்டங்களுக்காக வாங்கப்பட்ட கடனை திருப்பி செலுத்த வேண்டும். வாங்கின கடனுக்கு வட்டி திருப்பி செலுத்த வேண்டும். அதை விட புதிய திட்டங்கள், ஒரு சாலை அமைக்க வேண்டும், பிறகு வண்டி வளாகங்கள் கட்ட வேண்டும், குடிநீர் வழங்க வேண்டும், தெருவிளக்குகளை வழங்க வேண்டும். இப்படி பல்வேறு திட்டப்பணிகளுக்காக இன்றைக்கு 8% நாம் பயன்படுத்துகின்றோம். அரசு ஊழியர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசுடைய நிலைமையை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே 8 கோடி பேர் மக்களில 13 லட்சம் பேருக்கு தமிழகத்தில் இருந்து பெறப்படுகின்ற 69% வருவாயில் 61% கொடுக்கின்றோம். ஆகவே தமிழகத்தில் 8 கோடி பேர் வசிக்கின்ற மக்களுக்கு இந்த அரசு ஊழியர்கள் 13 லட்சம் போக 7,87,000 பேர்களுக்கு வெறும் 8% பணத்தை வைத்து தான் நாம் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அரசு அனைத்து சலுகையும் உங்களுக்கு வழங்கப்பட்டது என்பதையும் எண்ணி பார்த்து இன்றைக்கு கால் பிரச்சனை, அரசியல் கால் புரட்சியின் காரணமாக சில அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வேண்டும் என்றே அரசு ஊழியர்களை தட்டிவிட்டு போராட்டத்தை நடத்தி சொல்லி அவர்களும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சொன்ன புள்ளி விவரங்கள் அவர்கள் சிந்தித்து பார்த்து அரசுக்கு இன்றைக்கு ஆதரவை நல்க வேண்டும். ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசாக அம்மாவுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து தரப்பு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொறுப்பிலே அம்மாவுடைய அரசு இருக்கின்ற காரணத்தாலே அரசு ஊழியர்கள் அதில் ஊர்ந்து அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கேட்டு அம்மாவுடைய அரசு
எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் வந்து ஏற்கனவே திமுக தனியா நடத்திட்டு, நாங்க ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும். அனைத்து விவசாயிகள் அனைத்து கட்சி தலைவர்கள் அழைத்து பேசி நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சோம். ஆனால் அதற்கு இடையில் அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டி அதை பிரிச்சிட்டாங்க. அதனால் சட்ட நீதியாக உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அணுகி நம்முடைய உரிமையை பெறுவதற்கு அனைத்து நடவடிக்கையும் அம்மாவுடைய அரசு எடுக்கும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.